வணக்கம். செப்டம்பர் 23லேருந்து அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நான் இருப்பேன். செப்டம்பர் 24ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலம் துபாயில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம். அக்டோபர் 1ஆம் தேதி அன்றைக்கி அடுத்த சாட்டர்டே அபுதாபியில் ஒரு இவெண்ட் வச்சுருக்கோம். இதுக்கு நடுவில் நான் துபாயில் தான் இருப்பேன். என்னை துபாயில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் போட்டீம் நம்பர்லேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. துபாயில் நான் உங்களை சந்திக்கிறேன், அபுதாபியில் நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் போடணும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப்பும் போட்டீம் நம்பர்லையும் கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க துபாயில் சந்திக்கலாம். இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் பேச போகிறது, நான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 70லேருந்து 80 ரூபா வரைக்கும் நான் வாங்கினோம். நான் 100 ரூபா வரைக்கும் வாங்குங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டேன். நான் பேசுகிற ஸ்டாக் வந்து ஃபெட்ரல் பேங்க்கு. ரீசன்ட் டைம்ஸில் 129 ரூபா வரைக்கும் போயிட்டு நான் பேசுகிறச்ச 124 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ சடனாக எல்லோரும் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இது சூப்பராக இருக்கும், இது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும், 150 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஏன் நியூஸில் வந்திருக்கு? இன்றைக்கி நான் ஏன் சடனாக பேசுகிறேன்னா, சார் ரிசல்ட் வந்துடுச்சா சார்னு கேட்காதீங்க. ரிசல்ட் வரல. ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட்டு சூப்பராக இருந்தது. அதாவது ப்ராஃபிட் 600 கோடி ரூபா இருந்தது. அதுக்கு முன்னாடி அதே குவார்ட்டர் போன வருஷம் 365 கோடி தான் இருந்தது. 360 கோடி அதோ இருந்தது. 63.5% ப்ராஃபிட் ஏறி இருக்குது. இந்த பேங்க் கம்ப்ளீட்டாக டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரியாக ஆகிடுச்சு. ஷாம் ஸ்ரீனிவாசன்கிறவர் ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணி கம்பெனியை பேங்க்கை நடத்திட்டு இருந்தார். இந்த பேங்க்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு கோல்டு லோன்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னு செய்தி. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நிறைய ஏறி இருக்குங்கிறதும் ஒரு செய்தி. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஏன் ஏறிச்சு அப்படின்னா, அவங்க கொடுத்த எஃப்டி ரிட்டர்ன் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப லோ, கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட்ஸ் நிறைய வாங்கி அதுலேயும் கம்மியாக கொடுத்ததுனால அவங்க டோட்டலாக காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மைனஸ் எந்த பைசாவில் அவங்க லென்ட் பண்ணுறாங்களோ அந்த டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக ஏறி இருக்குது. அதுதான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். அதாவது என்ன ரேட்டை நான் கடன் வாங்குகிறேன், என்ன ரேட்டை நான் கடன் கொடுக்குறேன், அந்த கேப் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் பல வருஷத்துக்கு முன்னாடி 115 ரூபாவில் இந்த ஷேரை கொஞ்சம் விற்றுருந்தேன். திரும்பி ஆவரேஜாக 75 ரூபாய்க்கு அதை வாங்கினேன். அதுலேயே வந்து 115, 75 ஒரு 40 ரூபா அதில் கிடச்சிது. பட் எனக்கு அன்றைக்கி பணம் தேவைங்கிறதுனால நான் விற்றேன், ஷார்ட் அடிக்கிறதுக்காக விற்கலை. இதை விற்று அது வந்து 2 ப்ரெஷரில் பயங்கரமாக இறங்கிச்சு அந்த ஸ்டாக்கு. அப்போ ஓவர் வேல்யூடாக இருந்தது, திரும்பி வாங்கிட்டோம். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு மேலே ஏறினதுக்கு இந்த சூப்பர் ரிசல்ட்டெல்லாம் காரணம் கிடையாது. என்ன ரிசல்ட்னா, நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது நடக்கிறது. ப்ரைவேட் செக்டர் ஸ்மால் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இதெல்லாம் 1980 முன்னாடியே இருந்த பேங்க்கு, இதை நேஷ்னலைஸ் பண்ண வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப சிறுதுள்ளி பேங்க்கு, இது ப்ரைவேட் செக்டர்லேயே இருக்கட்டும்னு அன்றைக்கி கவர்மெண்ட் விட்டு வச்சுருந்த பேங்க்கு. அதில் ஃபெட்ரல் பேங்க்கு, கேத்தலிக் சிரியன் பேங்க்கு, சவுத் இந்தியன் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லாம் இது மாதிரி பேங்க்ஸ். இதெல்லாம் அப்புறம் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் சில பேங்க்லாம் க்ரோ ஆச்சு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அது மாதிரி இன்றைக்கி ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கு. அந்த ஐபிஓவில் அவங்கள இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், டே செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பேங்க்கு அது மாதிரி இருக்கிற பேங்க்ஸு சிலது. சவுத் இந்தியன் பேங்க்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் இதுக்குள்ளே கன்சாலிடேஷன் நடக்கணுங்கிறது எல்லாரோட விருப்பமும். லார்ட் கிருஷ்ணா பேங்க்குன்னு ஒன்று இருந்தது, அது செஞ்சூரியன் பேங்க்கோட மர்ஜாச்சு. அப்புறம் அது செஞ்சூரியன் பேங்க் ஆஃப் பஞ்சாப் ஆச்சு. செஞ்சூரியன் பேங்க் ஆஃப் பஞ்சாபை HDFC பேங்க் முழுங்கிடுச்சு. அது மாதிரி பேங்க் ஆஃப் மதுரான்னு இங்கே ஒன்று இருந்தது, செட்டியார் பேங்க்கு, அதை வந்து ICICI பேங்க்கோட மர்ஜாச்சு. இது மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்னால், ஒரு ப்ரைவேட் லெண்டர் பேங்க்கோட இது மர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, 2 விஷயம் இருக்கலாம். ஏதாவது HDFC பேங்க் மாதிரி ஒரு பெரிய பேங்க் இதை வாங்கிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். பட் அது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேங்க் வந்து இஸ் ஆல்ரெடி டூ பிக் ஃபார் HDFC பேங்க் ஒரு ICICI பேங்க் டு ஸ்வாலோ. அண்ட் இதோட வேல்யூவேஷன் நல்லாயிருக்கு. மோஸ்ட் லைக்லி என்ன ஆகும்னா, இது 100 ஸ்மாலர் கேரளா பேஸ்ட் பேங்க்கை
முழுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு சான்ஸ் இருக்குது. ஒன்று தனலக்ஷ்மி பேங்க்கு, ஏன்னா தனலக்ஷ்மி பேங்க் ரொம்ப ப்ராப்ளமில் இருக்குது. அது லக்ஷ்மி விலாஸ் பேங்க் ரேஞ்சில் ப்ராப்ளமில் இருக்குது. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ப்ராப்ளம். ஸோ தனலக்ஷ்மி பேங்க்குக்கு பணம் தேவை. பணம் தேவைன்னா வந்து இப்போ ஒரு நார்த் இந்தியன் வந்து 300 கோடி ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணி 100% ஈக்விட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. 100% ஆர்பிஐ அதுக்கு ஒத்துக்காது. அதனால் ஏதாவது ஒரு பேங்க் அதோட மர்ஜானோ அப்படிங்கிறது இருக்கும். ஃபெட்ரல் பேங்கோட புக்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டயர் ஒன் ரேஷியோலேயே 13.31 CARR இருக்குது. அதால் பணம் வேணாலும் ரெய்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் தனலக்ஷ்மி பேங்க்கும் மர்ஜாச்சுன்னா தனலக்ஷ்மி பேங்க்கோட பேட் டெட்ஸாக அதால் முழுங்கி அதை ரிக்கவர் பண்ணி பேங்க் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ தனலக்ஷ்மி பேங்காக இருக்கலாம். தனலக்ஷ்மி பேங்காக இருந்ததுன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச். ஏன்னா அதுவும் வந்து ஒரு கேரளா பேஸ் பேங்க்கு. ரெண்டும் மர்ஜாயி ஃபெட்ரல் பேங்காக இருந்ததுன்னா ப்ரைவேட் செக்டர்லேயே தனலக்ஷ்மி பேங்க் இருக்கும். இல்லாட்டா அந்த பேங்க்கையும் டேக் ஓவர் பண்ணி யாருக்காவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும். ஏன்னா இப்படி இருக்கிற ஸ்டேஜில் தனலக்ஷ்மி பேங்க்கில் யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் கண்ட்ரோலும் கொடுக்காது. இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா ஒரு ஹெல்த்தி சவுத் இந்தியன் பேங்க் மாதிரி ஒரு ஹெல்த்தி பட் வெரி ஸ்மால் பேங்க்கோட இவங்க மர்ஜ் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. டு க்ரோ தி பேலன்ஸ் ஷீட். இது என்ன விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ரூமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மின்ட்டில் பத்திரிகையில் ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதனால் இந்த ஸ்டாக் விலை ஏறுது, இன்னும் ஏறிட்டே இருக்கும். ஃபெட்ரல் பேங்க்கை போய் கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ரூமர்ஸு, வி டினை கம்ப்ளீட்லி. நாங்கள் ஏதாவது சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நாங்கள் செபியில் சொல்லணும்னு. ஏன்னா செபியில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இது மாதிரி இந்த பேங்க்கு இது மாதிரி நியூஸ்லாம் வந்து முதல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியில் சொல்லணும்னு. சின்ஸ் ஃபெட்ரல் பேங்க் அது நோட்டீஸ் கொடுக்காதனால ஃபெட்ரல் பேங்க்கால் ஓப்பனாக கன்ஃபார்ம் பண்ண முடியல. நான் வெளியில் தேடி பார்த்த வரைக்கும் கூகுள்லேருந்து இந்த பேங்க்குங்கிற நியூஸ் ஒன்றும் வெளில வரல. பட் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக அந்த நியூஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக் 129 இருக்குது. இது ரூமர்ஸாக இருந்து அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா திரும்பி இந்த ஸ்டாக் 105-110 ரூபாய்க்கு வரும். அப்படி இல்லை இது உண்மையாக இருக்குன்னா 140-150 வரைக்கும் போகும். எனிவே இது லாங் டேர்மில் ரொம்ப அட்ராக்டிவான பேங்க்கு. இந்த ரேட்டில் வாங்காதீங்க. மிஸ் பண்ணிட்டோன்னா மிஸ் பண்ணிட்டோம். நியூஸு தெளிவாட்டும். அது நிஜமாகவே அது மாதிரி ஒன்று இருக்கா இல்லை அது வெறும் ரூமர் தான், கன்சிடர் பண்ணதைக்குள்ளேயே நியூஸ் வெளில வந்துருச்சு அதனால் அதை கட்டி விட்டாங்களா, அது மாதிரி ஒன்றா இல்லை பெரிய பேங்க்கோட மர்ஜாருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டி வந்தப்புறம்தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். ரூமரில் டெஃபினட்டாக வாங்காதீங்க. ஆனால் நம்ம ஒரு பணம் போட்டு இதில் நல்ல லாபம் வந்திருக்கும். இந்த வருஷம் டிவிடெண்ட்டும் உண்டு. அதனால் பொறுமையாக இருப்போமே தவிர இந்த ரூமருக்கு ரியாக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கை வாங்கி விற்று எதாவது பண்ணாதீங்க. சிட் டைட், என்ஜாய் தி ப்ராஃபிட்ஸ். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.